Hi brothers and sisters, welcome to Viking Gardening. So இன்னைக்கு நம்ம எப்படி வீட்லயே கெலோசியா கிறிஸ்டியா கோக்ஸ்கோம் ஊல் ஃப்ளவர் கோலிக்கொண்டை அப்படின்னு சொல்ற இந்த ஒரு பிளான்ட் எப்படி வீட்டில் க்ரோ பண்றது அதை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க போகலாம். இந்த பாருங்க நம்மளோட பேபி கோலிக்கொண்டை செடி. ஸோ இந்த ஒரு செடி சின்ன பேலருந்தே அதோட ஸ்டெம் வந்து டார்க் கலர்ல ரெட்டா தான் இருக்குது. இந்த பாருங்க. ஸோ இது வந்து ரிசல்ட் ஆஃப்டர் 4 டேஸ். ஸோ இப்போ நம்ம பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் நல்லா ஒல்லியாக நல்லா ஹைட்டாக வந்திருக்கேன். லீவ்ஸ் கூட பாருங்கள். ஸோ இது வந்து ரிசல்ட் ஆஃப்டர் 6 டேஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்டெம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக வந்திருக்கேன். லீவ்ஸ் கூட வந்திருக்கு. ஸோ இப்போ தான் க்ரோ ஆச்சு, அதுக்குள்ளே பூச்சி வந்துருச்சு. ஸோ இது வந்து ரிசல்ட் ஆஃப்டர் 9 டேஸ். ஸோ இப்போ நம்ம பிளான் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக வந்திருக்குது. அண்ட் லீவ்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. அந்த பூச்சி எங்கே இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதை கண்டுபிடிச்சா கன்ஃபார்மாக கொண்டுடுவேன். ஏன்னா இங்கே இந்த இலையும் கடிச்சு கடிச்சு வச்சுருக்கு. ஸோ இது வந்து ரிசல்ட் ஆஃப்டர் 11 டேஸ். ஸோ இப்போ நம்ம செடி பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் நல்லா புஷ்ஷாக நல்லா அழகாக இருக்குது. நான் அந்த பூச்சை கொண்டுட்டேன் காப்பிட்டி. ஸோ இலை பாருங்கள் எவ்வளோ டார்க் அழகாக இருக்குதுன்ட்டு. ஸோ இது வந்து ரிசல்ட் ஆஃப்டர் 15 டேஸ். ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னா நான் வெளியில் தான் இந்த செடி வந்து வெளியில் தான் வச்சுருந்தேன் கோடைக்குள்ளியில். ஸோ அப்போ நிறைய தண்ணி வந்து பின்னாடியெல்லாம் பண்டி மாடு எல்லாம் நடந்து ஒரே கலீஸாக கிடக்கு. அதுதான் பேக்ரவுண்ட் இவ்வளோ கேவலமாக இருக்குது. நல்ல வேலை நம்மளோட செடிக்கு ஒன்றும் ஆகலை. சொன்னால் அந்த செடி என் பொழைச்சா பொழைச்சிச்சு செத்துச்சா செத்துச்சு. நான் எடுத்து எங்கள் வீட்டுக்குள்ளார அந்த ஃபென்சிங்குள்ளார வைக்க போகிறேன். ஸோ பார்க்கலாம் க்ரோ தான் இல்லையான்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து ரிசல்ட் ஆஃப்டர் 28 டேஸ்னால நம்பவே முடியல. நம்மளோட பிளான்ட் க்ரோ ஆயிருக்குது. ஆனால் ரொம்ப 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 ஸ்லோவாக க்ரோ ஆயிருக்குது. நான் எந்த வழியிலும் சொன்ன மாதிரி நான் எந்த ஒரு ஃபர்டிலைசர் எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த லெஜண்டில் ரீப்ளான்டேஷன் வேறு பண்ணியிருக்கோம் பெருசாக இருக்கும் மாதிரி. அதனால தான் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. இதில் இன்னொரு கேவலமான விஷயம்னா நம்ம பிளான்டேஷன் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்டை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து ரிசல்ட் ஆஃப்டர் 33 டேஸ். ஸோ இப்போ நம்ம பிளான்ட்டை பார்த்தோம்னா ரொம்ப நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் கூட வந்திருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ராவாக பிரான்ச்சஸ் கூட வந்திருக்கு. அண்ட் அந்த பேக்ரவுண்ட் விஷயத்துக்கு போகணுன்னா என்னால் நம்பவே முடியலங்க. ஸோ நம்ம அந்த பிளான்ட் அங்கே வச்சுருக்கும் போது எல்லாம் கலீஸாக இருந்துச்சுன்னு உள்ளார பிளான்டேஷன் பண்ணோம். உள்ளார பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பயங்கர வெயில், அப்பப்போ மழை பெஞ்சு அந்த பேக்ரவுண்டே அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் அந்த பிளான்ட் காமிக்கும் போது நீங்களே பார்க்க முடியாது. அந்த சைடெல்லாம் காஞ்சி அப்புறம் மழை பெஞ்சு பில்லெல்லாம் முளைச்சிருந்துச்சி. என்னால் நம்பவே முடியல. நம்ம பேசாட்டில் அங்கேயே வச்சுருந்துருக்கலாம் மாட்டிருக்கு. அவசரப்பட்டு அதை ரீப்ளான்டேஷன் பண்ணி இவ்வளோ நாள் அது க்ரோ ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி நம்மளோட பாதி டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம். இதுக்கு தான் எதுக்குமே அவசரமே படக்கூடாதுன்றாங்க. ஆடிக்கிட்டு ரீப்ளான்டேஷன் பண்ண இப்போ அவசரப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ இது வந்து ரிசல்ட் ஆஃப்டர் 37 டேஸ். ஸோ இப்போ நம்மளோட பிளான்ட்டை பார்த்தோன்னா ரொம்ப நல்லாவே க்ரோ இருக்குதுங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் நிறைய நிறைய பிரான்ச்சஸ் வேறு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய பிரான்ச்சஸ் என்ன பண்ணேன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டெம் மட்டும்தான் ஹைட்டாக வந்துருச்சு, அதில் ஃப்ளவர் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வர ஸ்டெம்லாம் நான் ஒன்று ஒன்றா உடச்சு விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்று வந்த அப்படியே இந்த மாதிரி நிறையா ஸ்டெம்ஸ் வந்துருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் வேணும்னா வர பிரான்ச்சஸ் எல்லாம் உடச்சு உடச்சு விட்டாலே போதும். இது வந்து ரிசல்ட் ஆஃப்டர் 40 டேஸ். ஸோ இப்போ நம்மளோட பிளான்ட் பாருங்கள். ஸோ நம்ம உடச்சுட்டோம் பார்த்திங்களா, அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் நல்லா பெருசாக வந்துருச்சு. ஸோ பெருசாக வந்து அங்கங்கே ஃப்ளவர்ஸ் கூட வந்துருக்குது இந்த பாருங்கள். ஸோ இன்னும் எங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் உடச்சுட்டிங்கன்னா இன்னும் நல்லா குபுராக பெருசாக வரும். நான் இதுக்கு மேலே உடைக்கலேன்னு அவ்வளோ இது போதும். ஸோ இது வந்து ரிசல்ட் ஆஃப்டர் 50 டேஸ். நம்ம வந்து நம்மளோட வீடியோ கெண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஒரு பிளான்ட்டை பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ரோ ஆயிருக்குதுன்ட்டு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ஒரு பிளான்ட்டு. ஸோ இந்த ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம இந்த பிரான்ச்சஸ்லாம் நான் அதுக்கு மேலே உடைக்கலங்க, அதாவே ப்ரொபோகேட் ஆகி வந்துச்சு. ஸோ நீங்கள் வேணும்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ அதாவே ப்ரொபோகேட்டுக்கு கூட ஆகி வரும். அண்ட் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஒரு பூவு மட்டும்தான் கனி, பூவில் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. அந்த பூ ட்ரை ஆனிச்சுன்னா அதில் வந்து சீட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஒரு பிளான்ட்டில் இருக்க அந்த ஃப்ளவர் வந்து இந்த ஒரு கலரில் மட்டும் இல்லைங்க, ஆரஞ்சு பிங்க்கு அண்ட் இந்த ரெட் கலரில் கூட நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு பிளான்ட் வந்து கெலோசியாவோட ஃபேமிலிக்கு சேர்ந்தது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு பிளான்ட்டோட சயின்டிஃபிக் நேம் வந்து கெலோசியா கிறிஸ்டியா அண்ட் கெலோசியா அர்ஜென்டினான்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. கெலோசியா கிறிஸ்டியா வந்து மேலே வந்து இந்த மாதிரி கொண்ட மாதிரி வரும். கெலோசியா அர்ஜென்டினா வந்து டவர் மாதிரிக்கே வரும், இப்படி முள்ளு முள்ளாக இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து
வந்து இது வெறும் ஷோ பிளான்ட் மட்டும் கிடையாதுங்க, இந்த ஒரு பிளான்ட்டை வந்து மெடிசினல் பர்பஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதில் இருக்க லீவ்ஸை வந்து இந்த சைனாவில் இருக்கவங்கலாம் அவங்களோட சாப்பாட்டில் சேர்த்துக்குவாங்க. நம்ம எப்படி கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கிறோமோ அந்த மாதிரி சேர்த்துக்குவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு லீஃபை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரனால நம்மளுக்கு காயங்கள் எல்லாம் ஆறிடுமா, நம்மளுக்கு எங்கெங்கே புண்ணுச்சோ அந்த காயெல்லாம் ஆறிடும். பாருங்கள் இந்த ஒரு செடியில் கூட எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்ட்டு. ஸோ எல்லா செடியுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான செடி தாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தப்பாக சொல்லிட்டேன்னா கமெண்ட் பாக்ஸில் கழுவி ஊற்றிடுங்க, அப்படியே எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1, 2, 3, come on!